ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இனி பர்த் சர்டிபிகேட்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஈஸியாக எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கடந்த வாரம் பார்லியில் பாஸ்போர்ட் விண்ணப்ப முறை தொடர்பான கேள்விகள் நிறையவே கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் முறையில் எளிமையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் வி கே சிங் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் பெறுவதற்கு இனி பிறப்பு சான்றிதழ்கள் அவசியம் இல்லை, ஆதார் அல்லது பான் கார்டு சமர்ப்பித்தாலே போதும், அதுவே பிறப்பு சான்றிதழாக எடுத்துக்கொள்ளப்படும். தத்தெடுத்த குழந்தைகள் அவர்களை பராமரித்த காப்பகத்திடமிருந்து பிறப்பு தேதி தொடர்பான ஆவணத்தை பெற்று அளிக்கலாம். புதிய பாஸ்போர்ட் தனிநபர் விவரங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அச்சிடப்பட்டிருக்கும். 60 வயதிற்கு மேல் மற்றும் 8 வயதிற்கு கீழ் உள்ள அனைத்து பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கும் பாஸ்போர்ட் கட்டணத்தில் இருந்து 10% சலுகையும் அளிக்கப்படும். ஆன்லைன் விண்ணப்பம் பெறுவோர் பெற்றோரின் தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டால் போதும். இணைப்பு படிவத்தின் எண்ணிக்கையும் 15 இருந்து 9 குறைக்கப்பட்டுள்ளது. அது சுய ஒப்புகை இருந்தாலே போதுமானது. ஒப்புகை கையெழுத்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. திருமணமானோர் திருமண சான்றிதழ் சமர்ப்பிக்கவோ, அவர்கள் விவாகரத்து பெற்றிருந்தால் அவர்களின் கணவர் அல்லது மனைவியின் பெயரை குறிப்பிடவோ அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாஸ்போர்ட் வாங்குற நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.